வணக்கம் மக்களே, 4000 கோடிக்கெல்லாம் வித்தா நம்ம மார்க்கெட் தாங்குமா? அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இறக்கத்தை நிஃப்டி வந்து கொடுத்துருந்தது. ஸோ நிஃப்டி மட்டும் இல்லாமல் பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கீழே தான் இறங்குச்சு. ஆனால் ஒரு எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வீடியோ போட்டு டிஸ்கஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ரெக்கவர் அப்படிங்கிறது நிஃப்டி இன்றைக்கி பண்ணியிருந்தது. ஸோ எஃப்ஐஐஸை பார்க்கும்போது ஒரு 4424 கோடிக்கு இன்றைக்கி மட்டும் விற்றுருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 1769 கோடிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ அவங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை வந்து மார்க்கெட்டுக்கு பண்ணி மார்க்கெட்டை லைட்டாக தூக்கி நிறுத்துகிறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ சிப் பங்குகளில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகளை கான்சன்ட்ரேஷன் பண்ணி மேலே ஏற்றி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மட்டும்தான் இன்றைக்கி நிஃப்டி இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ ரிலையன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 1% கிட்ட வந்து கீழே இறங்கிட்டு இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்துட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 1.5%, இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு 1.5%, அப்புறம் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. இதனால் மட்டும்தான் இன்றைக்கி நிஃப்டி ஒரு 92 பாயிண்ட்ஸோடு வந்து தப்பிச்சிருக்கு. இன்கேஸ் வந்து இந்த ஒரு பங்குகள்லையும் செல்லிங் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்தால் டெஃபினட்டாக மார்க்கெட் இன்றைக்கி 250 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அசால்ட்டாக அடித்து நிமித்திட்டு போயிட்டே இருந்திருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நாஸ்டாக் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் ஓப்பன் ஆயிரும், ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 2 நாள் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது நாஸ்டாக்ல இருந்தது. ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு கம்மி பாயிண்ட்ஸில் தான் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் பற்றி தொடர்ச்சியாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் நம்ம வாங்கலாமா வாங்கலாமான்ட்டு. ஸோ இப்போ சவுத் இந்தியன் பேங்க் பற்றியான என்னோட ஒரு ஒப்பீனியனை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். சவுத் இந்தியன் பேங்க் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பாட்டம்லேருந்து வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்னுமே வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை லாஸ்ட் டைம் வந்து நம்ம பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கும்போது வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு 24-26 2 ரூபா வந்து மேலே ஏறி இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 9 ரூபா வந்து மேலே ஏறினா போதும் ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத இந்த ஸ்டாக் ரீச் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ட்ரி அப்படிங்கிறத எடுக்கிற மாதிரி இருந்தால் 25 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி லெவலாக இருக்கும். அதர்வைஸ் வந்து நான் இப்போவே வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 26 ரூபீஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த டைமில் கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துகிட்டு பிலோ 25 நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணி அதை கட் பண்ணிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டெக்னிக்கல் வைஸ் வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கு ஒரு குறுகிய கால டைம் பீரியடில் அதோட ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிறிய வங்கி பங்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ எந்த வங்கி பங்குகள் வேணால் எடுங்க, ஒரு சின்ன ஒரு பேங்க் பங்குகள் எடுங்க, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்து அதோட நல்ல ஒரு வேல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்குது. காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வங்கி பங்குகளை ஈஸியாக வந்து மேலே ஏற்றிடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் காரணம். இப்போ சவுத் இந்தியன் பேங்க் ஏறி இருக்குது, கர்நாடகா பேங்க் ஏறி இருக்குது, இதெல்லாம் ஏறி இருக்குது, மற்ற பங்குகள் எல்லாம் ஏறலை, அப்போ இதுதான் குவாலிட்டியான பங்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அப்படி ஒரு தாட்ஸ்க்குள்ளேயே போகாதீங்க. இந்த மாதிரி பங்குகளில் ஈஸியாக வந்து பெரிய இன்வெஸ்டர் நினச்சாங்கன்னா இந்த பங்கு வங்கி பங்குகளோட ப்ரைஸை ஈஸியாக ஏற்ற முடியும். இதே நீங்கள் லார்ஜ் கேப் பங்குகள் எடுத்து பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க்கு, நெக்ஸ்ட் எஸ்பிஐ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாப் இந்தியன் பேங்க்ஸு. ஆனால் இந்த வங்கி பங்குகளில் அந்தளவுக்கான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுக்கவே இல்லை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா 2021 இப்போ முடியவே போகுது, இப்போ வரைக்கும் சேம் ஒரே சைட்வேக்குள்ளே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க், அதுவும் பார்த்திங்கன்னா சேம் அதே சைட்வேல இருக்குது. எஸ்பிஐ லைட்டாக மேலே ஏறி இருந்துச்சு, 400 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் வந்து அந்த ஒரு ஏற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏற்றத்தை இன்னும் கொடுக்க முடியல. அதே மாதிரி ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக தான் ஏறி இருக்குது, பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, கம்மியாக தான் ஏறி இருக்குது. லார்ஜ் கேப் பங்குகள் எல்லா வகையிலும் சிறந்த லார்ஜ் கேப் பங்குகளால் ஏற முடியல. ஆனால் இந்த ஸ்மால் கேப் பங்குகளெல்லாம் ஏறுது. காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக இதை மேனிப்புலேட் பண்ணி மேலே ஏற்ற முடியும். இது மட்டும்தான் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து இந்த மாதிரி சின்ன பேங்க்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற டைம் பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி அப்படிங்கிறத எடுக்கலாம். ஒன்ஸ் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஒரு நல்ல ஒரு பாட்டம் அப்படிங்கிற இடத்துல பிக் பண்ணியிருந்தோன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்போ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. ஸோ இப்போவும் கண்ணை மூடிட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது உங்கள் கூடயே வந்துடும். இன்கேஸ் இந்த பங்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் பெரிய அளவுக்கு லாஸ் அப்படிங்கிறத காமிக்கும். லாஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முந்தைய குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணோன்னா
இந்த வங்கி பங்கோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கு. அதனால் இன்னொரு ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வரட்டும். அந்த ரிசல்ட்ஸில் இந்த வங்கி பங்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் ஷார்ட் டேர்மில் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னே சொன்ன டெக்னிக்கல் லெவலை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டாக் ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதான் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் பற்றியான என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் உங்களோட ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்இன்ட் பேங்க் கிட்டேருந்து வந்த ஒரு அப்டேட்டு, இது நேற்றே வந்துருச்சு. இப்போ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஒரு சூப்பர் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பேர் இண்டி. ஸோ இந்த ஆப் வந்து என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போகிறாங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட், கிரெடிட் சர்வீஸ், அதுக்கப்புறம் ப்ரோக்கரேஜ் ஃபெசிலிட்டிஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா பல சேவைகளை வந்து இந்த ஒரு ஆப் மூலிமா வந்து இண்டஸ்இன்ட் பேங்க் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 வருஷத்தில் 10 மில்லியன் கஸ்டமரை வந்து உள்ளே இழுப்போம் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்இன்ட் பேங்க் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறையா பேங்க் கிட்டே இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் யூஸ் பண்ணுறேன். அதிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸும் இருக்குது. கிரெடிட் கார்டிலேருந்து நியூ லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, என்ன ரிக்வஸ்ட் போட்டாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்பில் இருக்குது. இன்ன வரைக்கும் என்கிட்ட ஆக்சிஸ் பேங்க்கோட நெட் பேங்கிங் அப்படிங்கிறது இல்லை, நான் யூஸும் பண்ணது இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்பே எனக்கு பூர்த்தி பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான நிறையா பேங்க்கில் நல்ல நல்ல ஆப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் இவங்க இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க, இது மார்க்கெட் பெரிய அளவுக்கு வந்து எடுத்துக்கல. அதனால தான் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸையும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்க்கலாம், இண்டஸ்இன்ட் பேங்க் ஒரு தரமான ஒரு பேங்க்கு. இந்த பேங்க்கை நம்ம ஒரு 840 ரூபா கிட்ட இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஓல்டு வீடியோவில் இருக்குது, முடிஞ்சால் டைம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் கிட்டேருந்து ஒரு அப்டேட். இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 4.5% வந்து கீழே இறங்கி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரூமர் வந்து மார்க்கெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரூமர்னால் மட்டும்தான் ஆக்சிஸ் பேங்க் பெரிய அளவுக்கு கீழே இறங்கியிருக்கு. காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10,000 கோடி வந்து QIB பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ ஆக்சிஸ் பேங்க் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரியான எந்த வகையான முயற்சியிலையும் ஈடுபடலை, இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபேக்கான ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபிகேஷனை வந்து பங்குச்சந்தைக்கு இது கொடுத்துருக்கு. நாளைக்கு ஆக்சிஸ் பேங்க் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் இந்த ரூமருக்கு நம்ம கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும். மேபி இந்த Q2 ரிசல்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு QIB அப்படிங்கிறத இவங்க லான்ச் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது. ரூமர் பார்த்திங்கன்னா சும்மா வராது, ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரூமர் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த QIB அப்படிங்கிறத இப்போவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நேற்று IDFC ஃபஸ்ட் பேங்க் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு 3,000 கோடி வந்து QIB பண்ணுறாங்கன்ட்டு. இந்த QIB-யை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவாக தான், அதாவது பெரிய இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக தான் எடுக்கிறாங்க. ICICI பேங்க்கும் ஒரு 5,000 கோடிக்கு பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பாண்டு மூலியமாக தான் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வழி அப்படின்னு தான் நானும் வந்து திங்க் பண்ணுறேன். QIB-யை எனக்கு பெரிய அளவு ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லை. பங்குகளை விற்பது எனக்கு கொஞ்சம் அதில் இதாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சேல் ஸ்டாக்குக்கு ஒரு 45% வந்து டவுன் சைட் கொடுத்துருக்காங்க கொட்டாக் செக்யூரிட்டிஸ். காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கோக்கிங் கோலோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் Q1-ஓட கம்பேர் பண்ணும்போது 32% வந்து உயர்ந்திருக்கு. இதனால் ஸ்டீலோட மார்ஜின், அதாவது ஸ்டீல் சேல் ஆகிறத மார்ஜின் வந்து இம்பேக்ட் ஆகும். இதனால் இந்த மாதிரி ஸ்டீல் ப்ரொடியூஸ் கம்பெனிக்கெல்லாம் லாசஸ் எல்லாம் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகி லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொட்டாக் செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சேல்ஸ் ஸ்டாக்கை 50 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல் டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி சேல்ஸ் ஸ்டாக் பார்த்திங்கன்னா வெறும் 2 PE-ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு கம்பெனி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 26 times வந்து PE ரேஷியோ இருக்குது. காரணம் அவங்களோட மார்ஜின் ரொம்பவே வந்து கம்மியாகிட்டுருக்கு, ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து இம்பேக்ட் ஆகிட்டுருக்கு. இதுதான் வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கிளிக்கல் செக்டர், எப்போ நமக்கு கரெக்டான ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது கிடைக்குதோ அந்த டைமில் உள்ளே போய் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறத பார்த்துட்டு சத்தமில்லாமல் நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சைக்கிளிக்கலில் அந்த செக்டாருக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது வரும்போது டெஃபினட்டாக உள்ளே மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா NMDC. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சேலுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துட்டு NMDC அந்த தரப்பில் பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சேல்ஸும் பார்த்திங்கன்னா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் ஒரு 10%, சேல்ஸ் ஒரு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது NMDC-யை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ். இப்போ NMDC-க்கும் இதே நிலப்பு தானா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே ஒரு நிலைமையாக தான் இருக்கும். பட் என்கிட்ட NMDC இருக்குது, நான் ஹோல்டு பண்ணக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபாக்கிட்ட வந்து நான் ஹோல்டு பண்ணுறேன் NMDC-யை. லாஸ்ட் டைம் வந்து ஒரு பர்ச்சேஸை வந்து போட்டிருந்தேன், எப்போனா ஒரு 103 ரூபா அந்த ஒரு ரேஞ்ச், 104 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து
என்எம்டிசியை பை பண்ணியிருந்தேன். என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் ஒரு 90 ருபீஸில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து கவலை இல்லை. இன்கேஸ் வந்து கீழே இறங்கினாலும் திரும்ப வந்து கொஞ்சம் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத நான் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது பண்ணுவேன். ஸோ இங்கேருந்து கீழே இறங்கினா கிட்டத்தட்ட ஒரு 50% கிட்ட கீழே இறங்கணும் என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் வரதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இறக்கத்தை கொடுத்தா திரும்ப ஒரு அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணுவேன். காரணம், இந்த கம்பெனியிலிருந்து டிவிடெண்ட் அப்படிங்கிறதும் நமக்கு அப்படியே க்ரோ வந்து ஸ்டெடியாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவில் அதிகமாக விற்ற கார் இல்லை, இந்த செப்டம்பர் மாதம் அதிகமாக விற்ற கார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் 10 6 கார் வந்து மாருதி கார் தான் இருக்குது. ஸோ 2 டாட்டா 2 ஹூண்டாய் கார்ஸ் வந்து இருக்குது. டாட்டா மாருதியை பொறுத்த வரைக்கும் பலினோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, வேகனார் பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது, அதுக்கு தொடர்ந்து நெக்ஸான் வருது, அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா பிரஸா, ஸ்விஃப்ட்டு, ஸ்விஃப்ட் டிசைரு, இந்த மாதிரி கார்ஸ் வந்து எர்டிகா, இதெல்லாம் தொடர்ச்சியாக வருது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாட்டா பஞ்ச் இருக்குது, டாட்டா பஞ்சுக்கு அப்புறம் க்ரெட்டா, அதுக்கப்புறம் ஹூண்டாயோட கார்ஸ் வந்து 2 கார் வந்து வருது. இதிலிருந்தும் நமக்கு க்ளீனாக தெரியும். ஸோ மாருதி அடிச்சுக்க, அதுவும் கார் இந்த மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் மாருதி அடிச்சுக்க இன்னும் எந்த ஒரு கம்பெனிஸும் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்து வரலை. இன்னும் ஈவியோட ஒரு லான்ச் அப்படிங்கிறதும் மாருதி சுசுக்கி வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அது எப்போன்னு தெரில. இன்கேஸ் வந்து ஈவி அப்படிங்கிறது லான்ச் ஆச்சுன்னா டாட்டா நெக்ஸான அடித்து தூக்கிட்டு முன்னாடி வரும் அப்படின் தான் நான் எதிர்பார்க்குறேன். அந்த டைமில் மாருதி சுசுக்கியோட ப்ரைஸ் இன்னுமே வந்து மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஷேரோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 10,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் மாருதி சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கியோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.